குறும்பு பண்ணிட்டு இருந்த ஒரு பையனை திருத்த நினைச்ச அவனோட அப்பா அந்த ஊர்ல இருந்த தாத்தா ஒருவர்கிட்ட சொன்னாரு, இவன் ரொம்ப சோம்பேறி, என்ன சொன்னாலும் சில பழக்க வழக்கங்களை மாத்திக்க மாட்டேங்கிறான், நீங்க தான் அவனை திருத்தணும் அப்படின்னு சொன்னாரு. தாத்தா அவனை ஒரு காட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாரு. அங்க இருந்த ஒரு குட்டி செடியை பிடுங்க சொன்னாரு. உடனே ரொம்ப ஈஸியா பிடுங்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் பெரிய செடியை பிடுங்க சொன்னப்போ அவனால பிடுங்க முடியல, கொஞ்சம் முயற்சி பண்ணி பிடுங்கினான். இன்னும் பெரிய புதர் மாதிரி இருந்த செடியை பிடுங்க சொன்னப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்கினான். அதுக்குள்ள அவன் ரொம்ப களைப்பாயிட்டான். அப்புறம் ஒரு பெரிய மரத்தை காட்டி அதை பிடுங்க சொன்னாரு. ஆனா அவனால முடியல, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். தாத்தா சொன்னாரு, இது பாரு, இப்படிதான் நீ சின்ன பையனா இருக்கப்பவே உன்கிட்ட இருக்கிற சோம்பலையும் சில கெட்ட பழக்க வழக்கங்களையும் மாத்திக்கணும். பெரியவனானா அது உன்கிட்ட இருந்து விலகிறது ரொம்ப கஷ்டம், விலகவும் முடியாது. உங்க அப்பா சொல்ற மாதிரி கேட்டு நடந்தனா நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாரு. பையனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி நல்லபடியா நடந்து வாழ்க்கையில பெரிய ஆளாயிட்டான். ஒரு தவறு சிறியதாக இருக்கும் போதே அதை திருத்தி கொள்ள வேண்டும். அந்த தவறை மேலும் மேலும் செய்து வளர்த்து கொண்டே இருந்தால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் நீதிமொழிகள் 13:1 கூறுகிறது. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.